எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க, அதில் மூணாவதாக பிறந்த ஒரு பொண்ணுக்கு பேர் வந்து ஜமீமா ஃபரிஸ்தான் வச்சோம். ஜமீமாங்கிறது எங்கள் அம்மாவுடைய பேர், ஃபரிஸ்தான்னு சேர்த்து வச்சோம். அந்த குழந்தை ஒரு 6 மாதம் குழந்தையோ இல்லை 1 வருஷம் குழந்தையோன்னு நினைக்கிறேன். அப்போ வயிற்றால் போகுது குழந்தைக்கு. பஜத் மாமா எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா, உனக்கோ உன் குடும்பத்தில் உள்ள பொன்னாட்டி பிள்ளைங்களுக்கோ உடம்பு சரியில்லைன்னு டாக்டரை பார்க்கக்கூடாது, என்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ஆம்பூரில் இருக்கேன். அப்போ நாங்கள் இருந்து இந்த ஒரு ஃபோன் பண்ணி மாமாட்ட இந்த மாதிரி வயிற்றால் போகுது மாமா குழந்தைக்கு அப்படின்னு சொன்னேன். சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரி பார்த்துக்கிறேன், இதுதான் அவங்க எப்போவுமே சொல்கிறது. ஒரு பிரச்சனையை சொன்னாங்கன்னா சரி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது எல்லாவே சொன்ன மாதிரி. அப்போ நான் ஃபோனை வச்சுட்டேன். கொஞ்சம் நாளில், கொஞ்சம் நேரத்தில் அல்லது ஒரு மறுநாள்லையோ குழந்தைக்கு சரியாயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வாரம் நாகூருக்கு போய் செஷன் அட்டன் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் அடுத்த வாரம் போகும்போது கேட்டேன் மாமாட்டேன், மாமா நாங்கள் உங்கள் டிசேபிள்ஸ், உங்கள் பேச்சு கேட்குறோம், கேட்குறத புரிஞ்சு செயல்படுறோம், எங்களுக்கு நடக்குது, ஆனால் குழந்தைக்கு இன்னும் அறிவே வரலையே, அதுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறது எஃபெக்ட் கொடுக்குது, அதுக்கும் எப்படி குணமடையுதுன்னு கேட்டேன். அப்போ இவ்வளோ முட்டா போயிலாக இருக்க, நீ தான் படித்தவனா அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. என்னப்பா மனுஷனுடைய மரமட்டைகள்கிட்ட சொன்னாலும் கேட்குமே, நீயே ரெண்டு செடியை வாங்கி செடியில் வச்சு வளர்ந்து பாறேன், தண்ணி நீயே ஊற்று, உன்னை பார்த்து பேசு நல்லா வளருன்னு சொல், இன்னொன்னை பார்த்து வளராதுன்னு சொல், டெஸ்ட் பண்ணி பாரு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போயே எனக்கு ஆர்வம் உண்டாயிடுச்சு. நான் ஊருக்கு திரும்பி வந்தோடனே ரெண்டு தொட்டியை வாங்கி, தொட்டியில் உள்ள அந்த பிளான்ஸ் வாங்கி வச்சு கொள்ளை பக்கத்தில் வச்சு தண்ணி நானே டெய்லி ஊற்றுவேன். ஊற்றும் போது நானே ஒரு ரைட் சைடில் உள்ள அந்த செடியை பார்த்து நல்லா வளரு அப்படின்னு நினச்சிக்குவேன், லெஃப்ட் சைடில் உள்ள செடியை பார்த்து வளராத பட்டு போயிரு அப்படின்னு நினச்சிக்குவேன். இதை சொல்லும் போதோ நினைக்கும் போதும் எனக்கே ரொம்பவும் சிரிப்பாக இருந்தது. ஒரு 3-4 நாள் தான் அப்படி பண்ணியிருப்பேன். ஒரு 4வது 5வது நாள் போய் பார்த்தா நல்லா வளரு அப்படின்னு சொன்ன அந்த மரம் வந்து நல்ல, அந்த செடி வந்து நல்லா வளர்ந்துருந்தது, நிறைய இலைகள் விட்டு வளராத பட்டு போயிருன்னு சொன்னது பட்டே போயிருந்தது. அப்போ தான் எனக்கு என் லைஃப்பில் எனக்கே புரிஞ்சது எண்ணம் அப்படிங்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்லானது. அப்போ நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையை ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்கு. நமக்கு எல்லா நல்லதையும் கொடுக்கறது நம்ம எண்ணம் தான், நமக்கு எல்லா சனியனையும் கொண்டு வரதும் நம்ம எண்ணம் தான். நம்ம வந்து படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும் 10 எண்ணத்தில் வந்து 9 எண்ணம் வந்து சைத்தானியத்தாக தான் இருக்குது, நெகட்டிவானதாக தான் இருக்குது. அதில் நமக்கு வரக்கூடிய எல்லா தொல்லைகளும் எல்லா பிரச்சனைகளுமே நாம் நம்முடைய எண்ணத்தால் நம்மை நோக்கி ஈர்த்தது தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாவே கொஞ்சம் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அந்த நிகழ்ச்சியிலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன்.